ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கார்த்திக் செல்வா. சுவாமி விவேகானந்தர் அவருக்கு சிறு வயதிலேயே ஒரு அவருக்குள்ள ஒரு கேள்வி, ஒரு அகத்தேடல்னு சொல்லும் பாத்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு தேடல் அவருக்குள்ள இருந்துச்சு. அதாவது கடவுளை பார்க்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி அவருக்கு ரொம்ப இளம் வயதிலேயே இருந்தது. அவர் சிந்திக்கக்கூடிய பல ஆன்மீகவாதிகள்ட்டையும் அவர் அந்த கேள்வியை கேட்கிறாரு, கடவுளை நான் பார்க்க முடியுமா அப்படின்ட்டு. அவர் எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, கடவுளை பார்க்கறதுக்கு முடியாது அப்படின்னு தான் அந்த சுவாமி விவேகானந்தருடைய அந்த சந்தேகத்துக்கு எல்லாருமே பதில் சொல்றாங்க. பலர்கிட்டையும் அந்த கேள்வி கேட்கிறாரு. அதே மாதிரியான கேள்வி ராமகிருஷ்ண பரமஹம்சர்ட்டையும், அதாவது தன்னுடைய குருவை ஏற்றுக்கொண்ட ராமகிருஷ்ண பரமஹம்சர்ட்டையும் விவேகானந்தர் வந்து ஒரு தடவை கேட்கிறாரு. ராமகிருஷ்ண பரமஹம்சர் ரொம்ப இயல்பா அதை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. சுவாமி விவேகானந்தருக்கு ரொம்ப ஆச்சரியமா போகுது. இது வரைக்கும் தான் கேட்ட யாருமே இந்த பதில சொல்லாதனால சுவாமி விவேகானந்தர் ஆச்சரியத்தோட கேட்கிறாரு, கடவுளை உண்மையிலே பார்க்க முடியுமா அப்படின்னு. நாம பார்க்க முடியும், ஆனா அதற்கு வந்து நீர்ல முழுகி உயிருக்கு போராடக்கூடிய ஒருத்தர் எப்படி தான் உயிரை காப்பாத்திக்கணும்னு உண்மையா முயற்சி செய்வானோ, அது மாதிரியான உண்மையான முயற்சி, அந்த உண்மையான தேடல் இருந்தது அப்படின்னா நிச்சயமா கடவுளை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. சுவாமி விவேகானந்தர் ஆன்மீகத்துல அவருடைய நிலை அப்படின்றது ரொம்ப உயர்வான ஒரு நிலை. நம்மள மாதிரி சாதாரண மனிதர்கள், ஒரு எளிய மனிதர்கள், கடவுள் இருக்காரா இல்லையா, கடவுளை பார்க்க முடியுமா, இப்படிலாம் நிறைய நமக்கு ஒரு கேள்விகள் இருக்கும். அதற்கான ஒரு எளிய விளக்கம் தான் இப்ப நான் சொல்ல போற கதை. அதாவது கடவுள் யானை இருப்பது யானையிடமா அல்லது யானை பாகனிடமா அப்படின்றதான் அந்த கதை. ஒரு குரு தன்னுடைய சீடர்களுக்கு அறிவுரை வழங்குறாரு. வழக்கம் போல அது தினசரி நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு. தன்னுடைய மாணவர்கள் எல்லாம் ஒன்னா அமர வச்சு அவர்களுக்கு கடவுள் பற்றின விளக்கங்களை கொடுக்குறாரு. கடவுள் எங்கும் இருப்பார், நீங்க பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்களும் கடவுளுடைய வடிவம் தான். அது இயற்கையாகட்டும் அல்லது வந்து ஒரு உயிராகட்டும் அல்லது ஒரு மரம் செடி கொடி எதுவாகட்டும் எல்லாமே கடவுளோட வடிவம் தான். மனிதன் ஆகட்டும் ஒரு விலங்காகட்டும் எல்லாமே கடவுளுடைய வடிவம் தான் அப்படின்னு சொல்லி தன்னுடைய சீடர்களுக்கு வந்து விளக்கம் கொடுக்கிறார். அதை ஏற்றுக்கொண்ட அந்த சீடர்கள் வந்து அதை ஏத்துக்கிறாங்க. அதுல ஒரு சீடர் ஒரு நாள் கடை தெருவுலயே நடந்து போயிட்டு இருக்காரு. கடையில அப்படியே ஒரு தெருவுலயே நடந்து போறாரு. எதிர்ல மக்கள்லாம் ஒரு அலர் அடிச்சு பதட்டத்தோடு ஓடி வர்றாங்க. என்ன அப்படின்னு கேட்டா, யானை ஒண்ணு மதம் பிடிச்சு ஓடி வருது, நீங்க விலையை தப்பிச்சு ஓடிடுங்க அப்படின்றாங்க. அப்போ அந்த சீடர் வந்து அந்த பாதையில தொடர்ந்து நடந்து போறாரு. எதுல ஒரு யானை பாகன் ஓடி வர்றான். அவனும் அதே தான் சொல்றான், யானை மதம் பிடிச்சு ஓடி வருது, அது கிட்ட நெருங்கி போயிடாதீங்க, உங்களை தாக்கிறோம், உங்களுக்கு காயம் ஏற்பட்டுரும், தப்பிச்சு விலையை ஓடிடுங்க அப்படின்றான். ஆனா அந்த சீடர் என்ன நினைக்கிறாங்கன்னா, கடவுள் தான் எல்லாமே கடவுள், சரி குரு தான் எல்லாமே கடவுளுடைய வடிவம்னு சொல்லியிருக்காரு, யானையும் கடவுளுடைய வடிவம் தான், அதனால நமக்கு எந்த ஆபத்தும் ஏற்படாது அப்படின்னு தொடர்ந்து யானையை நோக்கி போறாரு. அந்த யானை பாகன் சொன்ன மாதிரியே அந்த யானை வந்து அந்த சீடனை வந்து தாக்கி காயப்படுத்திட்டு அது மேல ஓடி போயிருது அந்த யானை. அந்த சீடர் மறுபடியும் தன்னுடைய ஆசிரமத்துக்கு போய் தன்னுடைய குருவை பார்த்து கேட்கிறாரு, குருவே நீங்க சொன்னதை நான் நம்புனேன், எல்லாமே கடவுளோட வடிவம்னு சொன்னீங்க, நான் வந்து அதை நம்பி யானையை நெருங்கி போன, யானை என்ன காயப்படுத்திருச்சு, நீங்க சொன்ன விளக்கம் எப்படி சரியாகும் அப்படின்னு கேக்குறாரு. அந்த குரு அதுக்கு ரொம்ப ஒரு இயல்பு மாறாம அவர் அந்த சீடனை பார்த்து கேக்குறாரு, நான் சொன்னது உண்மைதான், நான் தான் எல்லாமே கடவுளோட வடிவம்னு சொன்னேன், அந்த யானை வந்து கடவுளோட வடிவம் அப்படின்னா அந்த யானை பாகனும் கடவுளோட வடிவம் தான், நீ அந்த யானை பாகன் சொல்றதை கேட்டிருந்த அப்படின்னா உனக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்காது அப்படின்னு சொன்னாராம். அது மாதிரி கடவுள், கடவுள் குறித்த விளக்கங்கள் அப்படின்றது நம்முடைய பார்வை, ஒவ்வொருத்தருடைய பார்வைக்கும் மாறுபடுது. ஆனா கடவுள் இருக்காரா, பாவ புண்ணியங்கள் இருக்கா அப்படின்னா நிச்சயமா இருக்கு. நன்மையில் நாம் நம்பிக்கை வைத்து செயல்படும் போது நிச்சயம் நன்மையே நம்மை வந்து சேரும். நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். என்னோட வீடியோஸ் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம்.